சரி தமிழில் பாருங்கள் இங்கே ஏபிசிடி என்ற நாற்கரத்தில் ஏசி மற்றும் பிடியின் நடுப்புள்ளி இ மற்றும் எஃப் ஆக இருப்பின் இந்த டெரிவேட்டிவை நம்ம இங்கே சால்வ் பண்ணணும் ஓகே ஸோ இங்கே நான் ஆல்ரெடி இங்கே ஒரு கோடல் எட்டரில் ட்ராப் பண்ணியிருக்கேன் அதுக்கு நேமிங் கொடுத்துட்றேன் ஏ பிசி டி இங்கே பாருங்க ஏசியின் நடுப்புள்ளி இப்போது இங்கே ஏ டூசிக்கான மிட் பாயிண்ட் வந்து நான் லைக் இந்த பிளேஸில் மார்க் பண்ணுறேன் ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் இங்கே இன்னு எடுத்துக்கிறேன் அடுத்து பிடிஇன் நடுப்புள்ளி எஃப் ஸோ இதை மிட் பாயிண்ட் ஆஃப் இஸ் எஃப் ஸோ இங்கே பி பிடிக்கான மிட் பாயிண்ட் நான் லைக் இந்த பிளேஸில் இங்கே எடுக்கிறேன் ஓகே ஓகே இப்போது நான் இதை ஜாயின் பண்ணிடுறேன் ஓகே ஸோ எனிவே இந்த பாயிண்ட் வந்து இங்கே எஃப் சி சொல்யூஷன் இதை சால்வ் பண்ணுறதுக்காக நான் இன்டர்னலி டிவைட்ஸ் கண்டிஷனை எடுக்கிறேன் ஸோ நான் ஃபஸ்ட் பார்ட் இதில் எடுக்கிற செக்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஏசி செக்மெண்ட்டை சூஸ் பண்ணிடுறேன் ஓகே ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸில் பார்த்துருக்கோம் பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஏன் இந்த கண்டிஷன் எடுக்கிறோம் அப்படின்றத பாருங்கள் இப்போது ஏசிக்கு ஈன்றது மிட் பாயிண்ட் சம்வேர் நான் இந்த பிளேஸில் ஆரிஜனை ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ இருந்து சி அண்ட் இருந்து ஏ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் லெட் அஸ் இதை சி வெக்டர்னு எடுத்துக்கலாம் இதை நம்ம ஏ வெக்டர்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஓஇ இதுக்கான பொசிஷன் வெக்டார் ஓகே இது எம்இஸ் டூ எம் ரேஷியோவில் ஸ்பிளி பண்ணோம் பிகாஸ் மிட் பாயிண்ட் ஓகே ஸோ இங்கே எம்இன் டூ சி வெக்டர் ப்ளஸ் எம்இன் டூ ஏ வெக்டர் டிவைட் பை எம் ப்ளஸ் எம் ஸோ இருந்து எம் காமன் எடுத்துட்டோம்னா இங்கே ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இருக்கும் பை டூ எம் இங்கே எம் எம் வில் கேன்சல் ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை டூ இதுதான் ஓ இ வெக்டருக்கான வேல்யூ சேம் இதுவே தான் நம்ம பிடிக்கு எடுத்தாலும் சால்வ் பண்ணுவோம் இதே ப்ரொசீஜரில் தான் ஓகே இப்போது நான் இங்கே பொசிஷன் வெக்டரை சூஸ் பண்ணணும்னா நான் ஆரிஜனை சூஸ் பண்ணணும் ஸோ எனிவே நான் கிவன் காப்பி பண்ணிடுறேன் இங்கே லெட்

பிடி ஓகே இங்கே first பாயிண்ட் நமக்கு பி OF ஓஎஃப் வெக்டர்ன்றது இங்கே பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் பை டூ எந்த vertices நாம் மீன் பண்ணுறோமோ அதில் ஃபஸ்ட்டு வர பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது இதில் இருந்து நம்ம டூ லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா டூ ஓஇ வெக்டர் இஸ் ஈக்குவல் to ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் லெட் லெட்டர்ஸ் இக்வஷன் இதை ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் இதே கான்செப்ட்டை இங்கே அப்ளை பண்ணும்போது போது டூ ஓ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் லெட்டர்ஸ் இக்வஷன் டூன்னு எடுத்துடலாம் ஓகே இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்கள் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர் ப்ளஸ் சிபி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் டைம்ஸ் ஆஃப் இஎஃப் வெக்டர்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு இங்கே காப்பி பண்ணிடுறேன் எனிவே இங்கே டூ ப்ரோவும் ए बी वेक्टर प्लस ए वेक्टर प्लस सीबी वेक्टर प्लस सी वक्टर इज ईक्वल फोर टाइम्स ऑफ टम्फ़् वेक्टर सो ना फर्स्ट एलहच पड़िड़े इनिवे इं वेक्टर प्लस ए वेक्टर प्लस वेक्टर प्लस सी डिवेक्टर इजल टू இங்கே இதை சால்வ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ரிசல்ட் எடுத்துக்கிறேன் லெட் ஓபி த ஆரிஜன் ஏ அண்ட் பி பி டூ பாயிண்ட்ஸ் தென் ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இதை பொசிஷன் வெக்டராக ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு எழுதலாம் இங்கே ஓஏ வெக்டர் ஓபி வெக்டர் இது ரெண்டுமே பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஓகே ஸோ இங்கே இந்த ஏபி வெக்டரை வி கேன் பொசிஷன் வெக்டரில் எழுதும்போது ஓ பி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் ப்ளஸ் இங்கே ஏடி வெக்டரை ஓ வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு எழுதலாம் ப்ளஸ் ஓபி வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர் ப்ளஸ் சி டி வெக்டரை ஓடி வெக்டர் மைனஸ் ஓ சி வெக்டர் இங்கே லைக் டேம்ஸாக இருக்கிறத ஆட் பண்ணிடலாம் ஸோ இங்கே ஓபி வெக்டர் இங்கே வரும் ஓபி வெக்டர் ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு டூ ஓ வெக்டர் ஓகே அடுத்து இங்கே மைனஸ் ஓஏ வெக்டர்

ப்ளஸ் ஓ டி வெக்டர் இப்போ இந்த டூ டேம்மில் இருந்து நான் மைனஸ் டூவை காமனாக எடுத்துட்றேன் அப்போ இங்கே ஓ ஏ வெக்டர் ப்ளஸ் ஓ சி வெக்டர் ஓகே இப்போது இது பொசிஷன் வெக்டரில் இருக்குது இதுக்கான டெரெக்ஷன்ஸை நான் எழுதிடுறேன் அதாவது இது பி வெக்டர் ப்ளஸ் இது டி வெக்டர் மைனஸ் டூ இன்டூ இது ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் சி நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு இங்கே எழுதியிருக்கோம் ஸோ அந்த வேல்யூஸாக தான் நான் இப்போ அங்கே காப்பி பண்ணேன் ஓகே இங்கே பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் அண்டு ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டருக்கான வேல்யூவை நம்ம ஈக்வஷன் ஒன் அண்ட் டூவாக டெரிவ் பண்ணியிருக்கோம் இப்போ பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் பிளேஸில் டூ டைம்ஸ் ஆஃப் ஓஎஃப் வெக்டர்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஓகே ஸோ இங்கே டூ இன்ட்டு டூ டைம்ஸ் ஆஃப் ஓஎஃப் வெக்டர் அடுத்து ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டருக்கு நம்ம டூ டைம்ஸ் ஆஃப் ஓஇ வெக்டர்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஓகே இப்போ இங்கே மைனஸ் டூ டைம்ஸ் ஆஃப் ஓ இ வெக்டார் இப்போ இந்த இதிலிருந்து நம்ம டோட்டலாக இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபோர் ஓ எஃப்எக்டார் மைனஸ் ஃபோர் ஓ வெக்டார் இப்போ நெக்ஸ்ட் பார்ட் இதிலிருந்து ஃபோர் காமனாக எடுத்துகிட்டோன்னா ஓ எஃப் எக்டார் மைனஸ் ஓஇ வெக்டார் ஒன் செகண்ட் மறுபடியும் ரிசல்ட்டில் பாருங்கள் ஏபி வெக்டரை இந்த மாதிரி பொசிஷன் வெக்டாரில் ஸ்ப்ரிட் பண்ணிடுதுலாம் இது டூவுமே நமக்கு பொசிஷன் வெக்டாரில் இருக்குது ஸோ இதை நான் ஃபோர் இன்டூ இஎஃப்எக்டார்னு எழுத முடியும் because பிகாஸ் இஎஃப்எக்டார் தான் ஓஎஃப்எக்டார் மைனஸ் ஓஇவெக்டார் எனிவே இங்கே நம்ம எல்ஹெச்எஸ் என்னன்னு சூஸ் பண்ணோன்னா ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர் ப்ளஸ் சிபிவெக்டர் ப்ளஸ் சி டி வெக்டர்னு எடுத்தோம் நமக்கு RHS கிடச்சிருச்சு hence proved. thank you